வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல எக் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வேற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். எக் பெப்பர் ஃப்ரை பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 5 முட்டைய வேக வச்சு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை உள்ளே சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாவும் லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சப்புறமா நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை உள்ளே சேர்த்துடலாம். அதை எண்ணெயில் லைட்டாக கிளறிட்டுக்கோங்க. ஃப்ளேமை சிம்லே வச்சுக்கோங்க. ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே கருகிரோ மசாலா, அப்புறமா நாம் சில்லி சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் நாம் முட்டை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 முட்டையை 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாதி பாதியாக வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் அப்படி சேர்க்குறத விட சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதை இந்த மாதிரி மெதுவாக மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விடுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது நம்ம பிரியாணியோட சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுலேயும் தக்காளி சாதம் லெமன் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம மிளகு சீரகம் எல்லாம் பொடி பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம முட்டையை சும்மா வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.